தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். 10 செய்திகளுக்கு மேலாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் எபிரேயர் 3:1. ஆமென். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி தினந்தோறும் நம்ம வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். நம்ம ஜீசஸ் மீட்ஸினுடைய கூட்டங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து பார்த்தால், அதாவது காயப்பட்டவர்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஆமேன். கலங்கி நிற்கிறவர்களை கர்த்தர் தேற்றுகிறார். சமாதானம் இல்லாதவர்களை, வழி தெரியாதவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். விசுவாசத்தில் பலவீனரை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேத வசனத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிறார், வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு கூட நான் ஒரு வேதாகம கிறிஸ்தவளாக மாறி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுதான் வழி என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். எங்கே சுற்றினாலும் கடைசியாக நம்ம போய் சேர வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். நமது குடியிருப்போ பூமியில் கிடையாதுன்னு பவுல் சொன்னது மாதிரி, பரலோகத்துக்கடுத்த செய்திகள், பரலோகத்துக்கடுத்த, பரலோகத்துக்கு போவதற்கான உபதேசங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். ஆமேன். இன்னொரு பக்கம் மிஷினரி ஸ்தாபனங்கள், ஊழியக்காரருடைய பாடுகள், உபத்திரவங்கள், மிஷினரியினுடைய நீட்ஸ், சபையின் கட்டுமான பணிகள். ஆமேன். குறிப்பாக விசேஷமாய் அதில் சொல்லணும்னா, அதாவது கண் தெரியாதவர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. குருடர்களாய் பிறந்தவர்கள், இடையில் பாதிக்கப்பட்டு பார்வை மங்கி போனவர்கள், அவர்களுக்கும் வேதாகமத்தை வாசிப்பதற்கு பிரெய்லி என்று சொல்லப்படுகிற அந்த வேதாகமம், அது எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை அணுகின போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது 400 பார்வையற்றோருக்கு அந்த சுவிசேஷ புத்தகத்தை அச்சடிப்பதற்காக கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 320,000 ரூபாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஊழியத்திலிருந்து அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இதன் நிமித்தம் 400 பார்வையற்றோர் ஆமேன் சுவிசேஷ வேதாகமத்தை, அதாவது இந்த காஸ்பல், 4 காஸ்பலை வாசிக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதெல்லாம், ஆண்டவரே எங்களுக்குன்னு ஒன்றும் வேண்டாம்ப்பா, ஆண்டவரே 3 வேளை சாப்பாடும் உடுத்துறதுக்கு, உடையும் படுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தா போதும். ஆனால் உம்முடைய ராஜ்யம் பெரியது ஆண்டவரே, தேவை மிகுந்த தேசம். அதனால் ஆண்டவரே இன்னும் நிறைய திட்டங்களை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்யணும்னு நான் ஜெபிக்கிறது வழக்கம். அதனால் தேவ பிள்ளைகள் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னும் அதை 400, அதாவது பார்வையற்றோர் அவர்களுக்கு வேதாகமம் வாசிக்கிறதுக்கு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களுக்கு ஆமேன் நாளைக்கு அனுப்பப்படுகிறது என்றது செய்தியை நான் மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். திருப்தி கிடையாது, ஏன்னா நம்ம வாழ்நாட்களில் நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியுமோ நம்ம ஆதாயம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது சந்தோஷமாக போகணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொன்னதுக்கு தான் சொன்னேன். இத்தனை பணிகளை, சமுதாய பணியாக இருக்கட்டும், சுவிசேஷ பணியாக இருக்கட்டும், சபைக்கடுத்த அந்த எழுப்புதல் பணியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொரு ஊழியத்தை ஒவ்வொரு கோணங்களில் இம்மட்டுமாய் செய்து கொண்டே வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திரும்பவும் ஆண்டவர் பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அந்த முதல் வசனத்தையே நம்ம பேசிக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு 2வது வசனத்திலிருந்து பேச ஆரம்பிப்போம். வாசியுங்கள்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேகமாய் ஐந்தாம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய், மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் இருந்தான். ஆறாம் வசனம். கிறிஸ்துவோ வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக, அவர் வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கவனிக்கும் போது, நேற்று மரண பயத்தில் இருக்கிறவரை விடுதலையாக்குகிறார் என்று நேற்று ஆவியானவர் பேசினார். ஆண்டவர் விடுதலை ஆக்கின சாட்சியை கூட இன்றைக்கி நம்ம கேட்டுட்டோம். ஆமென். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று இன்னொரு காரியம், எபிரேயர் 7:25 அவர் எப்போது உயிரோடு கூட இருக்கிறபடியால் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்காக, அதாவது பரலோகம் வரணும் விரும்புகிறவங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் என்று நான் உங்களோடு நேற்று பேசி அந்த வார்த்தை நிமித்தம் நம்முடைய வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத சபைகளில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபம் பண்ணோம் நேற்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நல்லா கவனித்து பார்க்கணும். இப்ரேயர்களது நிருபத்தில் சொல்லப்படுகிறது, அவர் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வீட்டில் அவர் எங்கும் உண்மை உள்ளவராய் மோசே இருந்தது போல தம்மை ஏற்படுத்தினவருக்கும் இவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏனென்று கேட்டால், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆறாம் வசனத்தில் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென். உண்மை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உண்மை என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். உண்மை என்ற வார்த்தையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறேன். ஒன்று, கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை. இரண்டாவது, வாழ்க்கையில் உண்மை. வாழ்க்கையில் உண்மை. உண்மை உள்ளவனாய், உண்மை உள்ள மனுஷனாய், மனுஷியாய் நம்ம வாழணும். பொதுவாக சமுதாயத்தில் எல்லாரும் உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா, எப்படி ஒரு படத்தை ஜூம் பண்ணி பார்த்தா அது இன்னும் டீட்டெயிலாக தெரியுமோ. நம்ம கடந்த 2 வாரத்துக்கு கிட்டத்தட்ட இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ரொம்ப முக்கியமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஒரு பக்கம் உடைந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணோம், மற்ற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணோம், நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஜெபம் பண்ணோம். அதோட தோத்திரம் போயிடக்கூடாது. உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷனுக்கு உணவு, அதாவது வெறும் பாட்டு ஆராதனை மட்டும் இல்லை, வேர்ட் ஆஃப் காட், வசனம்தான் உள்ளான மனுஷனுக்கு ரொம்ப உணவு. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, தேவனுடைய வீட்டில் நம் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளை கொஞ்சம் அப்படி உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தில் பார்க்குறோம், வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4, John 17:4, யோவான் 17:4 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? பூமியிலே வாசிங்க வேகமா. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ பிதாவே, எனக்கு நீர் செய்ய வேண்டும், நான் செய்யணும், நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு வேலை அல்லது ஒரு பொறுப்பு அல்லது ஒரு ஊழியத்தை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து உங்களோட நான் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில், அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு, நம்ம எல்லோரும் உயர்வுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாத ஜெபம் அப்படின்னோட நிறைய பேர் நம்ம கூடுறோம். ஏன்னா என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உண்மை உள்ள மனுஷன்
பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இல்லையா. அடுத்தது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். இதுதான் உண்மை, அதாவது அந்த ஆசீர்வாதத்துக்கான ரகசியம். ஆனால் நம்ம என்ன பழகிட்டோம், ஆசீர்வாத ஜபம் அப்படின்னோடனே நம்ம போய் உட்கார்ந்துருந்தோம், அந்த கூட்டம் முடிஞ்சோடனே பாஸ்டர் ஐயா தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறேன், ஆ ஸ்தோத்திரம் ஐயா, அதுலேயே நம்ம திருப்தி ஆயிட்டோம். அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா? நல்ல காது கொடுத்து கேளுங்க, அது தப்பே கிடையாது. ஒரு தேவ மனிதன் உங்கள் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் அதை ஹானர் பண்ணுவார், ஹானர் பண்ணுவார். சிலருக்கு ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு ஒரு பிளெஸிங் வந்துடுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, தோளில் கை வச்சு ஜெபம் பண்ணி, அவன் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி, என்னெல்லாமா ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லையே. ஒருவனை உயர்த்தி இன்னொருவரை தாழ்த்துவாரா? இல்லையே. அப்போ நீங்கள் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்குற ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, யோவான் 17:4 திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை பாருங்கள், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்தவைகளை செய்ய வேண்டும் என்று நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஊழியத்தை இன்றைக்கி செஞ்சு முடித்தாதான் எனக்கு படுக்கணும்னு என்ன வரும், சாப்பிடணும்னு என்ன வரும். அப்படி உங்களுக்கு என்ன வந்தால் உங்களுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இன்றைக்கி உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் வந்து செஞ்சு முடித்து உங்கள் அதிகாரிகிட்ட, உங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிட்ட, ஐயா நான் இதை முடிச்சிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எவ்வளோ சமாதானமாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு வேலை கொடுத்தவருக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டியாப்பா அப்படின்னா, முடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், அது பொல்லாத ஆவி சொல்கிறேன், முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்றது பொல்லாத ஆவி என்னை பொறுத்தவரையில். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் முடிக்கலன்னு சொல்லலாம் அது வேணா, அப்புறம் இத்தனை பர்சன்ட் முடிச்சிருக்கேன், இன்னொருக்கு முடிக்காமல் போய் போச்சு, இதுக்கிடையில் ஒரு ஏதோ ஒன்று சொல்லி அப்படி கிடையாது. ஏன் முடிக்கலை, ஏன் முடிக்க முடியல? இன்றைக்கி நிறைய பேருக்கெல்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்டால் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, கேள்வி கேட்டால் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் வேணும், இயேசு வேண்டான்னு நீங்கள் விட்டுறாதீங்க. இன்றைக்கி நம்ம அதைப்பா, இயேசு எனக்கு வேண்டாம், இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அது தவறான உபதேசம். அப்போ இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, என் பிதா எனக்கு நியமித்த கிரியைகளெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். அப்படி இல்லை, செய்து முடித்து சீஷர்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த வேர்டை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. அப்போது ஊழியர்களாகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அன்னன்னைக்கு செய்து முடித்து தான் படுக்கணும். இதில் முன் உதாரணம் என்னென்னா, நல்ல பெரிய ஒரு வளர்ந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள், அப்படின்னா வளர்ந்ததுனா சரீரத்தில் பணத்தில் இல்லை, ஆத்துமாக்கள் லட்சோப லட்சம் மக்களை சந்தித்தவர்கள். அவங்களுடைய பிரயாசங்கள்லாம் சும்மா விளையாடு சமாச்சாரம் கிடையாது. டிஜிஎஸ் தினகரன் எடுத்துக்கிட்டுங்க, லட்சக்கணக்கான மக்களை ஒரு ஈவினிங் மீட்டிங்கில் சந்திக்கிறாருன்னா அவர் நான் சினிமா நடிகரா? அவர் இல்லை, அவர் அது கொடுக்குற விலைக்கிரயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறதுல தப்பு கிடையாது. அவர்களை நான், அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12 ஆயிடுச்சு, ஆனாலும் சளிக்காமல் உட்காந்து, வேறு ஏதாவது இருக்கா தம்பி, கேளு கேளு, என்னெல்லாம் கேட்குறியப்பா, இன்றைக்கே நீ கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக அந்த முகத்தை பாருங்கள், அந்த அப்போ எடுத்த படம் அது. அந்த ஃபாதரை இன்டர்வியூ பண்ணும்போது 2:00. அப்போ நைட்டில் தான் நீ வேலை செய்வே, பகலில் தூங்குவேன்னு நினைக்காதீங்க. அதாவது அந்த ஊழியர்களுக்கு டைம் கிடையாது, அந்த அளவுக்கு பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்படுறதுனால தான் அந்த பலனை பார்க்க முடியாது. இன்றைக்கி என்ன பிரசங்கம், நீ பிரயாசப்பட வேண்டாம், அதாவது பி காம், பி குவைட், குவைட்டு, அப்புறம் பி ரிலாக்ஸு.
அவ்வளோதான், போயிடும் எங்கேயோ. உலக பிரகாரமாக சொல்கிறாங்க, ஒரு ஒரு ஆசிரியர் எடுத்துக்கிடுங்க, வேலை செய்கிற வரைக்கும் உற்சாகமாக ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் பண்ணி மாலை போட்டு வீட்டுக்கு அனுப்புனா அதோட முடிஞ்சிடும். 3 மாதம் கழித்து பார்த்தா கை உழையுது, கால் உழையுது, இப்போ படுத்தா எழும்ப முடியல, உட்கார முடியல. காரணம்னா 3 மாதம் நடக்கலை, 3 மாதம் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் டவுன் ஆயிட்டு, அதனால் பாடியில் எக்ஸசைஸ் இல்லை. அதே போல் தான் நம்மளும், அதே போல் தான் நம்மளும். நம்ம என்ன நினைக்கிறோம், கத்தரெல்லாம் பார்த்து கத்தர் தான் செஞ்சு முடித்தார், நானாக செய்ய போகிறேன், அவர் சொல்கிறத தான் செய்யணும். நம்ம உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, நம்ம செய்யணும். இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மிஷினரிகள் நிலைமை பாருங்கள். கண்ணீரோடு கூட ஒரு மிஷினரி இன்றைக்கி உலகம் முழுவதும் அவருடைய வீடியோ போயிட்டுருக்கு. என் பிள்ளைகள் நிலைமை என்ன, மனைவி நிலைமை என்ன, விசுவாசிகள் நிலைமை என்ன, நான் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு பாருங்கள். பிரயாசப்படுகிறவன் இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும், என் வயசாயிட்டு என் சூழ்நிலை சரியில்லை, இதெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு சொன்னதை நான் செய்து முடித்தேன்னா, நாங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் தொழில் பண்ணுறவங்க, இன்றைக்கி இத்தனை ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணேன்னா, இந்த இடத்துல போய் நான் இந்த உங்கள் தொழில் ரீதியாக ஒருத்தரை சந்திக்கணும்னு சந்தித்தேன்னா, ஒருவரை சந்திக்கவே முடியலன்னா, அவர் ஃபோன் பண்ணி இன்றைக்கி நான் வர முடியல, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையில் இடைஞ்சல் ஆயிட்டுன்னா, இன்றைக்கி இந்த வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நல்லது, அதுதான் ஒழுக்கம். சரி, ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை, பிதாவுக்கு உண்மை உள்ள இயேசு. 2வது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:51, லூக் சாப்டர் 2:51 வாசிங்க. ஆமென். பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்தது நான் சொல்கிறேன், அவர் எப்படி உண்மை உள்ளவராக இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து 12 வயதில் அவரை மிஸ் பண்ண போது அவங்க தாய் தகப்பன் தேடி கண்டுபிடிச்சு, நான் கூட சமீபத்தில் அதை பற்றி பேசினேன், அவங்களுக்கு போய் கண்டுபிடிச்சாங்க. ஆலயத்தில் போதித்து கொண்டு இருந்தார், உங்கள் தாய் தகப்பன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 49வது வசனத்தில், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிகிறீர்களா. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 51வது வசனத்தில், பின்பு அவர் அவர்களோட கூட போய், அதாவது பெற்றோரோட போய் நேசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு உண்மையாக இருந்தார் இயேசு. ஆமென். அவர் 12 இயர்ஸில் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 12 வயதிலேயே பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனாலும் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பாரத்தோடு இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ரொம்ப குறைவு. பெற்றோருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சொல்கிறதுக்கு பிள்ளைகள் மன்னிக்கணும், பெற்றோர்களும் மன்னிக்கணும். கீழ்ப்படுகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு டாமினேஷன், ஒரு அபாமினேஷன் இல்லை, நிறைய இடங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, பையன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அவனுக்குள்ள ஒரு ஒபீடியன்ஸே இல்லை, மகளுக்குள்ளேயும் கீழ்ப்படி. அந்த காலத்திலாம் பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப பயன்களாவது ஒரு மாதிரி இருந்தால் கூட, பொம்பளை பசங்களாம் கொஞ்சம் ஒரு அடங்கி, இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, அடங்கி கிடையாது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க, பெற்றோருக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைங்க, கீழ்ப்படிதல் இல்லை. இதில் இன்னொரு விஷயம், ஆலயத்தில் நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, வாசிக்கிறீங்க, பாட்டு பாடலாம் பண்ணலாம் பண்ணுறீங்க, ஆனால் வந்து பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில் நிறைய பேர் கீழ்ப்படிதல் இல்லை. இன்றைக்கி இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் அப்படி காசு பணம் கையில் கண்ட உடனே, கொஞ்சம் அப்படி உலக அறிவு வந்த உடனே,
அவங்க பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் பிள்ளைகள் போய் இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து விளையாடுவான், இப்போல்லாம் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ரூமை பூட்டிக்கிட்டு விளையாடுறான், கம்ப்யூட்டர் கேம்ன்றான், அந்த கேம் சொல்கிறான், இந்த கேம்ன்றான், பப்ஜிங்கிறான், பப்ஜி காரனை தூக்கி உள்ளே போட்டிருக்கு, அவனுக்கு லாயர் வச்சுக்கிட்டு அவன் படுறான் பாடு. இது ஒரு பக்கம், இப்படி நிறைய பயங்கரமான அட்டகாசங்கள் நடக்குது. இதில் பெற்றோர்கள் ரொம்ப உடைஞ்சி போய் இருக்கிறாங்க. அதனால் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த நாட்களில் உங்கள் ஜபம் வீண் போகாது. உன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்ல 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 அந்த 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 மூர்க்க குணம் இன்னும் அதிகமாகும். நீங்கள் சொல்ல 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 இன்னும் அப்படியா இப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்வானுங்க. அதனால் கண்ணீரோடு ஆண்டவர் பாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆமாம், தாய் தகப்பனுடைய வார்த்தை உனக்கு இன்றைக்கி ஒரு கசப்பான மருந்து போல் இருக்குது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, கசப்பான மருந்தில் தான் உனக்கு ஆரோக்கியம் இருக்குது. கசப்பான மருந்தில் தான் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கி அப்பா அம்மா சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், பெற்றோர்கள் நீங்கள் சோர்ந்து போய் மனசை விட்டு கலங்கி நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் இன்னைக்கு இல்லைனாலும் சில மாதங்களுக்குள்ளே ஒரு கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னொரு வசனத்தை பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19 அதிகாரம், ஜான் சாப்டர் 19:27, 27 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இயேசு கடைசி நிமிடத்தில் சிலுவையில் தன் ஜீவனை, அவர் நமக்காக ஜீவனை விட போறாரு. அந்த கடைசி மணி துளியிலும் வசனம் சொல்லுகிறது, யோவான் 19:27, தாயை பார்த்து அதோ உன் மகன், அதாவது தாயை ஹேண்டோவர் பண்ணுறார் ஆண்டவர். நான் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறேன், பிதாவின் சித்தத்தை செய்து உலக மனுக்குலத்துக்காக என் இரத்தத்தை சிந்தி நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த தாயை அவர் அனாதையாக விட்டு விடலை. அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்ற யோவான் இடத்துல ஆண்டவர் ஹேண்டோவர் பண்ணுறார். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு சமுதாயத்திலும் குற்றமற்றவராய் வாழ்ந்தார், குடும்பத்துக்குள்ளும் அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க வந்தாலே பிரச்சனையோடு தான் கூட்டத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. எப்படி டாக்டர்கிட்ட பிரச்சனை ஏதாவது சோமில்லைன்னா தான் டாக்டரை பார்க்குறோம். இல்லை டாக்டரை பார்த்து சும்மா வந்தேன் டாக்டர்னு சொல்லுவோமா? அவருக்கே வெறுப்பார், ஏன்டா வந்தேன்னு. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை வெறும் மருத்துவராக, சுகமளிக்கிறவராக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அவரை நீங்கள் உங்கள் நண்பனாக பார்க்கணும், உங்கள் எஜமானாக பார்க்கணும், உங்கள் மூத்த சகோதரனாக பார்க்கணும், உங்களுடைய கடவுளாக அவரை பார்க்கணும். ஆமென். அப்போ பாருங்கள், பெற்றோருக்கு அவர் எந்தெந்த விதத்தில் கீழ்ப்படிந்திருந்தார் என்ற வார்த்தை நான் உங்களோடு கூட பேசினேன். இன்னொரு அடுத்த முக்கியமான காரியம், ஒன்று பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார், ரெண்டாவது பெற்றோருக்கு அடுத்த காரியத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னொரு அடுத்தது ரொம்ப முக்கியம், மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம், மார்க் சாப்டர் 12:13 வாசிங்க. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, வாசிங்க வேகமா, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்குது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டபோது அவர்கள் மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை நிறுத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்,
இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். 17 அதற்கு இயேசு ராயனுக்கும் அதற்கு இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இங்கே இந்த டாக்ஸ் கட்டுறதை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் போதிக்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, நீ சத்தியமாக போதிக்கிறீர், எவனை குறித்து உங்களுக்கு கவலை கிடையாது, இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோன்னு. அதே போல் முகதாட்சண்யம் இல்லாதவராய், இதுதான் இன்னைக்கு இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஐயோயோ இந்த அம்மா என்ன நினச்சிக்கிடுவாங்க, இந்த ஒருவேளை போலீஸ் அதிகாரி நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஐயோ இந்த போலீஸ்கார் என்ன நினச்சிக்கிடுவார், டாக்டர்ஸ் உட்காந்துருப்பீங்க, இந்த டாக்டர் அம்மா என்ன நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம். அந்த கதை ஆண்டவருக்கு பிடிக்காது. முகதாட்சண்யம் இல்லாமல், அந்த வார்த்தையை பாருங்கள், முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதித்தார் ஆண்டவர். இப்படியெல்லாம் சரிங்களே, இந்த பண விஷயத்தில் டாக்ஸ் கட்டுறதை பற்றி என்ன சொல்கிறீங்க என்னார். அழகாக ஆண்டவர் வந்து காசை கொண்டு வாங்கப்பான்னு பார்த்து, ராயனுடையதை ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும் நீங்கள் செலுத்துங்கிறாரு. ஐயா இயேசு கொடுக்கறத போதித்தார் லூக்கா 6 இங்கே வரி கட்டுகிறதை தீர்வை கட்டுகிறதை இயேசு போதிக்கிறாரு. இன்னும் வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:24 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் கப்பர்நகுமில் வந்தபோது, கப்பர்நகுமுக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். உங்கள் போதகர் வரிப்பணம் எல்லாம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளையிடத்திலோ, இது 26 வாங்க, டைம் போயிட்டு இருக்குது. அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நான் அவர்களுக்கு இடலா இராதபடிக்கு, இடரல் உண்டாகாதபடிக்கு, கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காக உனக்காகவும் அவரிடத்தில் கொடு அப்புறம் உனக்காக பணம் கட்டு, டாக்ஸ் கட்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபம் 13 வாங்க. ரோமன் சாப்டர் 13:6-7 ஜோம் பண்றதுக்கு முன்னால, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் வரியையும் கொடுக்கிறீங்க. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காராக இருக்கிறார்களே, தேவ ஊழியர்களாக இருக்கிறார்களே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியர்களாய் இருக்கிறார்கள். 7 ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ, அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்க, எவனுக்கு பயப்படுமோ அவன் பயப்படுங்க, எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்க. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்தவர் பவுல் அப்போஸ்தலன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஏசப்பா அவங்க ஆண்டவரை பார்த்து டைரக்டாக கேட்டாங்க, போதனையெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் யாரையும் ப்ளீஸ் பண்ணி பேசுகிறதில்ல, ஆனால் நீங்கள் வரி கட்டுறதை பற்றி என்ன சொல்லுங்கள், ராயனுடையதை ராயனுக்கு கட்டு, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் டீட்டெயிலாக சொல்லிட்டார். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளை பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, போ கடலுக்கு போ, மீனை பிடி, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை கொண்டு போய் எனக்கும் உனக்கும் டாக்ஸ் கேட்டுப்பாங்கிறாரு. அப்போ பண விஷயத்தில் இயேசு எத்தனை உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய பாலிசியை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். நம்ம என்னென்னா, கூட்டத்துக்கு வந்தால் என்னை ஆசீர்வச்சிருவார், இல்லை இங்கே போய் ஜெபம் பண்ணால், இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும், இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா,
அது தப்போ ரைட்டோ, தப்புனா கோவப்பட்டுருவீங்க, ரைட்டுனாலும் கோவப்படுவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வளர்ந்துருக்குறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வளர்ந்துருக்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் வளர்த்து விட்டுருக்குறாங்க, அது வேற. ஆனால் ஏசப்பா நம்மளை வளர்த்தார்னா, அவரை பார்த்து நம்ம வளர்ந்தோன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை டேக்ஸ் கட்டினா கெட்டு, டேக்ஸ் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் கட்டிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது கர்த்தர் கட்ட வேண்டியது என்னது? ஆமாம், தசமபாகம் காணிக்க அது கெட்டு முடிஞ்சு. அப்புறம் சொல்கிறாரு கொடுங்கள் கொடுக்கப்படும், அப்படி மட்டுமே நிறுத்துறாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், அதோடு விடுறாரா? எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமாம், குருந்தியரில் பவுல் சொல்கிறார், உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில் நான் பிரியமாக இருக்கேன்டான்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் நான் மிகுந்த அன்போடு சொல்கிறேன், விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைங்க பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருங்க. 100 ரூபா கொடுத்து உங்களுக்கு 85 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க சொன்னாங்கன்னா 15 ரூபா ப்ளஸ் பில்லோட கொடுக்கணும். பில்லு இல்லாமல் கொடுத்தீங்கன்னா என் பில்லு, ஓ பில்லு வேறு வேணுமா, அப்படிலாம் சிரிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன விஷயத்தில் உண்மை உள்ள பண விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன், 1000 ரூபாயில் உண்மையாக இருங்க, 10000 ரூபாய் தருவார். 10000 ரூபாயில் உண்மை இருங்க சரியா? 1 லட்சம் ரூபாயை கர்த்தர் உங்களுக்கு சம்பாத்தியம் தருவார். 1 லட்சம் ரூபாயில் உண்மையாக இருங்க, உங்களுக்கு 5 லட்சங்களை கர்த்தர் தருவார். அப்படியே சொல்கிறீங்க தருவாரா பிரதர்? அப்படியே சொல்கிறீங்க 5 லட்சம் தருவாரா? ஆ, எப்போ தருவார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதையும் சொல்கிறேன் இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவமே நினைவுக்கு வருது. ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான், ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்துச்சான், அதில் என்ன மாதிரி ஒரு பிரசங்கியார் நின்று பேசினாராம். முன்னால் ஒரு முன் வரிசையில் ஒரு இளைஞர் நல்ல வேதம் கையுமா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து திடீர்னு எழுப்பி நின்றுட்டு, தம்பி இன்றைக்கு உன் கையில் ஏசப்பா 1 கோடி ரூபாய் செக் எழுதி உன் கையில் யார் மூலமாவது கொண்டு வந்து உன் கையில் கொடுத்தா என்ன செய்வாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். திடீர்னு அவன் வந்து திடீர்னு சொன்னான், அவனுக்கு ஒன்றும் புரியாமல் 1 கோடினோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். உடனே நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸாக நான் சொல்கிறத கேளு தம்பி, உனக்கு 1 கோடி ரூபாய் ஆண்டவர் கையில் கொடுத்தால் நீ என்ன செய்வாயின்னு. என் கையில் 1 கோடியா ஆண்டவர் கொடுத்தாவா? ஒன்றும் நீ சொல்லாதடா, நீ உட்காருன்னு அவர் சொல்லிட்டு என்கிட்டே ஷேர் பண்ணார். ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க? ஆமாம், அவனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டே கிடையாது. இந்த பையன்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான் நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னையில் 2 ECR போய் 4 கிரவுண்டை வாங்குறதும், டக்குன்னு ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவில் போய் கலிஃபோர்னியா சுற்றி அடிக்கிறதும் இப்போ முடியாது, அது வேறு விஷயம். புரியுதா உங்களுக்கு? விலை உயர்ந்த காரை வாங்குறதும், எங்கேயாவது போய் சந்தில் போய் சொருவி அங்கே இடிக்கிறதும் இல்லை. ஏன்னா அதாவது பாருங்க, அதாவது குரங்கு கையில் பூமாலை கொடுத்தான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அந்த மாதிரி திடீர்னு 1 கோடி கொடுத்தா உனக்கு 1 கோடி கொடுக்குறார், 2 கோடி கொடுக்குறார், இந்த வருஷம் உனக்கு அதை தராரு. நான் சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கான ப்ராஜெக்ட் இருக்கா? என் ஆண்டவர் அதை செய்வார். ஆமே. அல்லது ஆண்டவர் எனக்கு, நான் இத்தனை ஏழைகள் இந்தியாவில் 7 தம்பிமார்களை நான் படிக்க வைக்கணும் ஆண்டவரே, அப்பா அம்மா இல்லாமல் தெருவில் சுற்றிட்டு கிடக்காங்கப்பா, ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறாங்க. கேள்விப்படுறேன் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு 100 பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் பணம் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு. ஆமாம், விதவைகளை, அனாதைகளை, திக்கற்றவர்களை. ஆமாம், அல்லது அல்லாவிட்டால் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது உங்கள் ஊரில், உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த ஆஸ்பத்திரியில் படுக்க வசதியே இல்லை, தரையில் படுக்க வச்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் கவர்மெண்ட்டையே குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு 100 கட்டில் வாங்கி அந்த ஜனங்களுக்கு, அந்த எங்கள் லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏக்கிட்ட சொல்லி அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நான் ஒரு 100 கட்டில் வாங்கி அந்த எங்கள் ஆஸ்பத்திரியை என்ன ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வரணும். ஒரு எக்ஸ்ரே மிஷின் இல்லை, ஒரு எக்ஸ்ரே மிஷினை வாங்கி நான் கொடுக்கணும் ஆண்டவரே. பிளான் பண்ணுங்கள் குடும்பமா, 3-4 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து 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 வச்சு கடைசியில்
அப்பா அம்மா போனோன்னு அண்ணன் தம்பிக்கு அந்த சொத்து என்னாச்சு, இந்த சொத்து என்னாச்சு, அது என்னாச்சு, இதை என்னாச்சு, அந்த ஊர் என்னாச்சு, இதுவே பெரிய பாடாக இருக்குது. இந்தியாவில் சிவில் கேஸ் வந்து 3-4 தரமுறை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும் வேறு. அதனால் நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஐயா பண விஷயத்தில் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் பாருங்கள் ஆச்சரியமாக உங்களை நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி நடத்துகிறாருன்னு இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அந்த காலத்தில் நடத்தினாரு, இப்போ இந்த காலத்தில் எப்படி நடத்துகிறாரு. இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 320,000 ரூபாயை நம்ம வந்து இந்த பார்வையற்றோருக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்தோன்னா அது எப்படி செய்கிறோம், அப்படி இப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். எப்படி கர்த்தர் தராரு, அதுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறோம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது இந்த கடைசி நாட்களில். பாரத்தோடு தேவ சமூகத்தில் பண விஷயத்தில் பாருங்கள், இன்றைக்கி விசுவாசிகள் கூட சொல்கிறாங்க, பணம் என் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு தெரியல பிரதர்னு வந்து எத்தனை பேர் என்று சொல்லியிருக்காங்க தெரியுமா. விசுவாசிகள் நல்லா ஜோம் பண்ணுறோம், அதில் வர அந்நிய பாஷையெல்லாம் பேசி பயங்கரமாக ஜோம் பண்ணுறாள்லாம். கடைசியில் ஒய்ஃபுக்கு தெரியல பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறான், என்ன பண்ண ஏது பண்ண, அப்படி மிஞ்சி கேட்டால் இந்தா வாங்கிட்டு போ காய்கறி வாங்கிட்டு போ அப்படின்னு ஏதோ வேலைக்காரிய போல் மனைவியை நடத்துறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், ஏதோ ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இருந்துடக்கூடாது. அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ ஜெபம் பண்ணலாமா, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா. ஆண்டவர் இன்றைக்கி ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் கவனிக்கிறேன், ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். மோசே தேவனுடைய வீடும் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல ஆண்டவரும் தன்னை அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிற தீவு இருக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே கர்த்தர் அதிகாரியாய் நிறுத்துவார். அதனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்களாம் அப்படி இருக்காங்களே நாங்கள் இப்படி இருக்கோமே என்று நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சரியா, நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய பிரகாரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களாகவே இருங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் தலையை நிமர பண்ணுவார். ஆமேன், உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர். ஆமாம், சம்பாத்தியம் வரும்போது முதல்ல தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தேவையான பணத்தை எடுத்து வைங்க, ஊழியத்துக்கு எடுத்து வைங்க. ஆமேன், உங்கள் சபைக்கு பாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. ஆமேன், மிஷினரிகளுக்காக இதை ஹெல்ப் பண்ணணும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பணத்தை நீங்கள் முதல்ல வாடகை வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல கொண்டு வாடகை கொடுத்துருங்க. 4 கழித்து தான் கொடுக்கணுங்கலாம் இல்லை, முதல்ல கொண்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பணத்தை வச்சு முதல்ல அந்த மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு வேறு என்னது அத்தியாவசியமான பொருட்கள்னு சொல்கிறோம்ல, அதை முதல்ல வாங்கிடுங்க. அதான் முக்கியம். மீது உள்ள பணத்தை இந்த மாதத்தை வேறு ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருக்கிறோமோ அந்த கடனை எதை அடைக்கணும், கடன் அடைக்கிறதுல குறியாக இருங்க, கடன் அடைக்கிறதுலையே குறியாக இருங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். ஆண்டவரே கடன் இல்லாமல் நான் வாழணும். ஆண்டவரே தப்பி தவறி இந்த உபதேசங்கள்லாம் நான் கேட்காம போயிட்டேன். கடன் இல்லாமல் வாழணும். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினா கையெடுத்து கும்பிட்றேன். ரொம்ப முரட்டுத்தனமாக நீங்கள் பேசாதீங்க. இப்போ என்ன தர நேரத்தில் தருவேன் அப்படிலாம் பேசாதீங்க. கடன் வாங்கும்போது நீங்கள் அப்படி பேசலையே, இல்லை கடன் வாங்கும்போது அப்படி பேசுனீங்களா இல்லையே. அதனால் துணிகரமான பாவம் அது. அதனால் கடன் வாங்கிங்களா தயவுசெய்து, இப்போ பேங்கில் தான் கடன் வாங்கிட்டோமா, போய் வங்கியில் சொல்லுங்கள், இந்த மாதிரி கொரோனா காலத்தில் இப்படி ஆகிப்போச்சியா, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன செய்ய முடியும் நம்ம. அதனால் யார்கிட்டே கடன் வாங்கிட்டீங்களோ அவங்க உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் போய் ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நாங்கள் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாகுங்க. அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வழியை கர்த்த திறந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் பணம் வரும்போது அதை கொடுங்க, பரவாயில்ல, ஆண்டவர் படிப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பண விஷயத்தில் நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அது பிரச்சனை இல்லை, வெளியே போகும்போது பண விஷயத்தில்
என் பிரச்சனையை, என் தேவையை இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு இடத்துலையும் நான் சொன்னது கிடையாது. ஆமேன். அப்போ அது எப்படின்னா, அப்படி சொல்லிட்ட பிறகு நான் இந்த பைபிளை தூக்கிட்டு அலையிறதுல அர்த்தமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆமேன், நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடத்துக்காக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் தேவனுடைய வீட்டில் எங்கு நீர் உண்மை உள்ளவராய் இருந்தீர், வீட்டிற்கு மேற்பட்டவராய் குமாரனாக உண்மை உள்ளவராக இருந்தீர் ஆண்டவரே, பிரசங்கத்தில் உண்மையாக இருந்தீர், முகதாட்சண்யம் இல்லாமல் அந்த சதுசேயர் பரிசேயர் வேத பாரகனம் கண்டா நாளைக்கு போய் பின்னொரு இடத்துல சொல்றதெல்லாம் டைரக்டா முகத்துக்கு முகம் பேசுகிற கர்த்தர், சத்தியத்துக்காக சாட்சியா இருந்த எங்கள் ஆண்டவர். ஆமே ஆமே ஆண்டவரே. அதே போல பெற்றோருக்கு நீர் கீழ்ப்படிந்து இருந்தீர் ஆண்டவரே. அந்த வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிமார்கள், திருமணமாகாத வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுடைய ஆண்டவரே கீழ்ப்படிதலுக்காக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது முதல்ல இருந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் ஆமென் எல்லாவற்றையும் ஒருத்து கிறிஸ்மஸ் காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுத்துட்டு எனக்கெல்லாம் துணி வேண்டான்னு சொல்லி அந்த அப்படி பணங்களெல்லாம் எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டின பெற்றோர்கள் உண்டப்பா ஆண்டவரே. இன்னைக்கு பிள்ளைகளால் அவங்க வேதனையோடு இருக்கிறாங்களே தேவனே. அப்பா எந்தெந்த வீட்டில் வாலிபர்கள் ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்களோ, வாலிப தம்பிக்காக ஜெபம் பண்றப்பா, வாலிப தங்கச்சிக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஆண்டவரே முகி ஸ்தோத்திரம், திருமண காலங்களில் அந்த பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்க, இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினால் அவர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒபீடியன் சில்ட்ரனாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பண விஷயத்தில் உண்மையா இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எதை நாங்கள் சொல்றோமோ அதை நாங்கள் செய்கிறவர்களாக, எதை நாங்கள் செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பேசுகிறார்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம், ஜபம் பண்ணுகிறோம், ஜபம் பண்ணுகிறோம் அப்பா, ஜபம் பண்ணுகிறோம். என் ஜபத்துக்கு பதில் வராதா? என் பையன் குடிகாரனா மாறிட்டானே, என் பையன் செயின் ஸ்மோக்கர் ஆயிட்டானே, என் பையன் ட்ரக் அடிக்டா மாறிட்டானே, என் பையன் வீட்டை விட்டு போய் ஆமே அந்த பெண்களோடு போய் அங்க தங்கி இருக்கிறானே, யார் யார் அங்கலாய்க்கிறாங்களோ இயேசுவே அவர்களுக்குள் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஜீசஸ் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஆமாப்பா நீ ஜபத்தை கேட்கிறவர் அப்பா, ஜபத்தை கேட்கிறவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக மாயையிலும் உலக அன்பிலும் உலக தவறான சிநேகத்திலும் சிக்கி இருக்கிற வாலிப தம்பிமார்களை, வாலிப தங்கச்சிமார்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியட்டும் ஐயா, ஐயா ஐயா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் பிதாவுக்கு உண்மையா இருந்து உமக்கு சொன்னதெல்லாம், பிதா சொன்னதெல்லாம் நீ செய்து முடித்தேன்னு சொன்னது போல நாங்கள் நீங்கள் கொடுக்கிற ஊழியத்தை நாங்கள் ஊழியர்களாகி நாங்கள் செய்து முடிக்கணும். அசதியாக இருந்துடக்கூடாது, ஃபேமிலி லைஃப்பில் அசதியாக இருந்துடக்கூடாது, ஜபத்தில் அசதியாக இருந்துடக்கூடாது, பைபிள் ரீடிங்கில் அசதியாக இருந்துடக்கூடாது. ஆமாண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிறரை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா, உங்களுடைய பிள்ளைகள் மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை கம்பேர் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே.
உதவி செய்யுங்கப்பா. உண்மை உள்ள மனிதனாய், உண்மை உள்ள மனுஷியாய் எங்களை மாற்றுங்க. கைய உயர்த்தி அப்படி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். முடிஞ்சவங்க எல்லாரும் பெரியவங்க கூட எழுமி நின்று ஜெபம் பண்ணுங்க. எழுமி நின்று ஆமென் ஆமென். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாங்கள் செய்தோமா? இரவில படுக்கைக்கு போறதுக்கு முன்னாலே இன்றைக்கு நீர் எங்களுக்கு உணர்த்தினதை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து முடித்தேனா? ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னால எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செஞ்சு முடிச்சேனா இல்லையா? ஆமா ஆண்டவரே, பொய் சொல்லிடக்கூடாதப்பா. பொய்யின் ஆவி வேண்டாம்ப்பா. எல்லார் கையை உயர்த்தி, சோர்ந்து போன வாலிபர்கள், சோர்ந்து போன வாலிப பிள்ளைங்க, சோர்ந்து போன பெற்றோர், சோர்ந்து போன இளம் தம்பதிகள், உடைந்து போன பாத்திரங்களா இருக்கிறவர்களை ஆண்டவரே உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராகப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லா கைகளை உயர்த்தி இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த செய்திக்காக கையை உயர்த்தி, தேங்க்யூ. என் உடன் ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டாரு. மனுஷர்கள் மறந்துடுவாங்க, ஏன் மற்ற ஊழியர்களே மறந்துடுவாங்க, மற்ற விசுவாசிகளும் மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டாரு, கர்த்தர் மறக்க மாட்டாரு. ராகா பாலா ஹாரா ஹாரா பாலா, கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன பணம் தேவை? வீட்டு வாடகைக்கா, லீஸுக்கு பணம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமே. தேவன், தேவன் அற்புதமானவர். Thank you, thank you. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. அந்த அந்த ரியல் எஸ்டேட்னு சொல்லி அங்க இங்க அலையிற ஆட்கள் ஆண்டவருடைய பாதப்படியில விசாரிங்க. நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். தேங்க்யூ, தேங்க்யூ. கையை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திருவோ, உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திருவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோ, தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கலி கூப்பிடுவோம். கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் கலி கூப்பிடுவோம். கிருபை ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைந்திடுவார், சாதி ஜனங்களே வந்து மோதி அசைந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார், காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே, அத்தனை ஆயிரம் ஜனங்கள் மேலும் வீடுகளுக்குள்ளே கிருபை இறங்கட்டும் ஐயா. கர்த்தரில் மகிழ்வோம் கண்டடைந்தோம் கிருபை. அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களை கவனித்து பார்த்தா
எவ்வளவோ காரியங்களை நீ சொல்லிக் கொடுக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில திக்கற்றவர்கள் அல்ல, நாங்கள் அநாதைகள் அல்ல, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் அல்ல, ஒன்றும் இல்லாதவர்களாயும் இல்லை அப்பா. ஒன்றும் இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தாலோ எல்லாம் உடையவர்களாயிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஜனங்களை இன்றைக்கு இரவு தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. கடந்த கால வாழ்க்கையின் தவறுகள், கடந்த கால வாழ்க்கையின் தொய்வுகள், கடந்த கால வாழ்க்கையின் தவறான பாதைகள், இதை நினைத்து கலங்குகிற அநேகரை நான் என் உள்ளத்துல இப்ப உணர்த்துறீங்க. எனக்கு அந்த மக்களை தைரியப்படுத்துங்க. சிலுவையாண்டை வந்துட்டீங்க நீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வந்துட்ட, அதனால நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமா, ஹாராபா ஹாபா, என்னிடத்துல நீ வந்துட்ட, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அப்படியே நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு பெரிய சமாதானமும் ஆவியில இளைப்பாறுதலையும் தந்ததற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பத்தை எல்லாரும் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதிதாக இன்றைக்கு எங்களை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதிகாலையில் 5:30 அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ், அது தீர்க்க தரிசன செய்தி. மாலையில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் தெய்வீக பாதுகாப்புக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான இந்த மாலை கூட்டம் ரெண்டும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம கத்திர சித்தமான காலையில் 5:30 சந்திப்போம். கத்திர சித்தம் மீண்டும் மாலையில் நாளைக்கு வெனஸ். நீங்கள் பெற்ற சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். இருபை அம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் இருபை கத்தர் மகள் மோக்களை தோர்ந்திடுவோம். கத்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கல்லடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.